வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வெந்து தணிந்தது காடு. சிம்பு, சித்தி, தானி, ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை வந்து கௌதம் பாசம்மன் இயக்கியிருக்காரு. பிரபல எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஒரு சிறுகதையை தான் வந்து இதை டெவலப் பண்ணி கதையாக மாற்றிருக்காங்க. இந்த படத்தை வந்து என்ன அப்படி கதை அப்படின் போது, ஏறக்குறைய வந்து எழுத்துல ஜெயமோகனும் சொல்லிட்டார், கௌதம் பாசனும் பல பேட்டிகளில் சொல்லிட்டாங்க. ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழை இளைஞன் வந்து படித்த டிகிரி படித்த இளைஞன் மும்பைக்கு வேலைக்காக போகிறாரு. அந்த போகிற இடத்துல வந்து ஒரு சூழ்நிலையால் அவர் பெரிய கேங்ஸ்டர் ஆகிறாரு. இவ்வளோதாங்க கதை. அதாவது தமிழ் சினிமாவில் அடித்து துவச்சி தொங்க போட்ட ஒரு கேங்ஸ்டர் கதை தான் இது. பல இது வந்துடுச்சு இதில். இதிலேருந்து என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்போது ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் சிம்பு தன்னுடைய மொத்த உழைப்பையும் இந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. ஏன்னா படத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 19-20 வயசு பையன் மாதிரி தான் உடம்பு அப்படி குறைச்சி ஒரு முள்வெளி காட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பேக்கு போகும்போது தாடியெல்லாம் வளர்த்து வேறு ஒரு பரிணாமத்தில் இருக்கார். அப்புறம் வந்து ஒரு ஒரு ரவுடிக்கு வந்து பாடி கட்டாக இருக்கும்போது அங்கே வந்து தன்னுடைய கெட்டப்பை வேறு மாதிரி மாற்றுறாரு. கடைசியில் வந்து இவரே பார்த்திங்கன்னா மாணிக் பச்சா மாதிரி தாடி கட்டிலாம் விட்டுக்கிட்டு இவர் வந்து ஒரு தோரணையாக இருக்கார். இப்படி சிம்பு வந்து தனக்கான வேலையை வந்து மிகச்சரியாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கௌதம் மேனன் இந்த படத்தில் அவருக்கான வேலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 3 மணி நேரம் படம் ஓடுது. முதல் ஆஃப் வந்து படம் பார்க்குற நமக்கு என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க படம் பார்க்குற கௌதம் வாசமன் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் இதை வந்து ஆடியன்ஸ் வந்து அடுத்து எதிர்பார்ப்பாங்கன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணாமல் மெதுமெதுவாக போயிட்டே இருக்குது கதை. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளை வச்சு வேறு மாதிரி செய்கிறாங்க. என்ன வேறு மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா, முதல் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த டவுன் பஸ் உள்ளே பூந்து கந்து கந்து அப்படியே ஓடிடும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தீபாவளிக்கு வந்து தாமரம் தாண்டி பெருங்குளத்தூரில் வந்து பஸ்ஸு மாட்டிக்கும். மாட்டிக்கிச்சுன்னா கொஞ்சமாக நகரும். ஏன்னா பஸ்லேருந்து நம்ம வெளியும் போக முடியாது, பஸ்ஸுக்குள்ளேயும் உட்கார முடியாது. அது மாதிரி தான் ஆகிடுது தேட்டரில். தேட்டரை விட்டு வெளியவும் போக முடியல, உள்ளே உட்காரவும் முடியல. ஆனால் ஒரு வழியாக எப்படியோ அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. முடித்தவொடனே மற்ற கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்போது, ராதிகா வழக்கமான அதே ஒரு அம்மா கேரக்டர் வந்து அழுது மூக்கை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் போகிறாங்க. போனவுடனே பார்த்திங்கன்னா இந்த சித்தி தானி ஒரு தமிழ் பேசுகிற ஒரு வட இந்திய பொண்ணாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் மீறி பார்த்திங்கன்னா சிம்பு தான் முழுக்க முழுக்க வந்து அந்த ஸ்க்ரீனை ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. அதேமாரி பண்ணுறது வந்து அடுத்து வந்து ஏஆர் ரகுமான். அப்புறம் கூட வந்து ஒரு பெருசாக எல்லோரும் இது பண்ணுறாங்க. சின்ன சின்ன இடங்களில் வந்து ஒரு பழைய எங்கேயோ கேட்ட டியூன்கெலாம் எடுத்து இது பண்ணுறாப்புல முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கேமரா பிரமாதமாக இருக்குது. சரி, இதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்போது, சரி அதாவது வந்து ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுற ஒரு படமாக இருக்கலாம், இல்லது ஓப்பன் சஸ்பென்ஸ் அப்படின்ற படமாக இருக்கலாம். இது வந்து ஓப்பன் சஸ்பென்ஸ் அப்படின்னு இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் எந்த வித சுவாரஸ்யமும் இல்லாததுனால படம் ஏதோ டல்லாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு தியேட்டரை விட்டு ஓடு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் வந்துடுது. என்ன சொல்கிறதுன்னே தெரியல இதுக்கப்புறம் வந்து. ஏன்னா ஒரு மாநாடுன்னு ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்த ஒரு ஹீரோவுடைய படத்தை எப்படி வந்து அப்படியே கொண்டாடலான்னு வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் அப்படியே டல்லாக ஆகிடுறாங்க. ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகி அப்படியே வெளியே வரும்போது பரவாயில்லைங்க இதுவாக இருக்குதுங்கன்ட்டு ஒவ்வொருத்தராக கலைஞ்சி போகிறாங்க. இதன் பிறகும் பார்த்திங்கன்னா சிம்பு இனி வரும் படங்களில் வந்து இனி வரும் கதைகள் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பிரபல ஹீரோ கேளுங்க நீங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா எத்தனையோ புதுமுகங்கள் வந்து பிரமாதமான கதையெல்லாம் வச்சுருக்காங்க, வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான இந்த பெரிய ஹீரோக்கள் யாருமே அவங்களை மதிக்கிறதே இல்லை. நீங்கள் வாங்க ஒரு 10 பேர்கிட்ட கதையை கேளுங்க. கதையை கேட்கும்போதே சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் தான் தலைவர் நான் பண்ணுவேன், இல்லைனா என்ன கோச்சக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. இதில் போய் என்ன இருக்குது, நல்ல கதையாக அதே போல் கதை நல்ல கதையாக இருந்தால் கதையை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கான தொகையை கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கள். இது யாருமே இந்த முன்னணி ஹீரோக்கள் பண்ணுறதே கிடையாது. சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 மணி நேரம் ஓடுற படம் பூரா நம்மளை போட்டு துவைச்சி தொங்க விடுறாங்க. சரி, இந்த படம் இந்து தணிந்தது காடு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் 3 மணி நேரம் கௌதமனுடைய பழைய ஸ்க்ரீன் பிளே ஏற்கனவே கேட்ட கதை இதெல்லாம் தாண்டி நிச்சயமாக சிம்புக்காக ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.